அதாவது அன்பு நிட்டு சொல்றது வந்து நாம கான்செப்ட்ல எடுத்தோம்னு சொல்லிச்சோம்னா எல்லாத்துக்கும் நம்ம சுதந்திரமா கொடுக்கும் பொழுது எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கிடுறோம். இல்லைன்னு சொன்னா நம்ம எதையாவது ஒண்ணு இது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லும் பொழுது நம்முடைய நிர்பந்தத்தை அதில் இணைக்கிறோம். எல்லாத்துக்கும் நம்ம சுதந்திரம் கொடுத்தோம்னு சொல்லிச்சோம்னா அதோட நம்ம இணைஞ்சிக்கிடுறோம். அது நாம எதையாவது ஒண்ணு இப்படித்தான் இருக்கணும் அப்படிதான் நடக்கணும்ங்கிறது நமக்கு தகுந்த மாதிரி அதை ஷேப் பண்றதுக்கு பாக்குறோம். அது உள்ள ஜெனரல் கான்செப்ட் எடுத்துக்கிடுவோமே, ஒரு பொது பொதுவா ஒரு உள்ளன்னு எடுத்தாலும் சரி வெளியே எடுத்தாலும் சரி, நம்ம எதையாவது ஒண்ணு நம்ம வந்து நம்ம விரும்புற மாதிரி நடக்கணும்னு சொல்லி நினைச்சோம்னு சொன்னாலே அப்ப நமக்கு ஒரு டிமாண்ட் வந்துருது. அப்ப நம்ம நம்முடைய தன்மையை நம்ம மெயின்டைன் பண்ணிடுறோம். அப்ப நமக்கு தகுந்த மாதிரி அவங்க நடக்கணும், நமக்கு தகுந்த மாதிரி இந்த நிகழ்ச்சி நடக்கணும்னு சொல்லும் பொழுது நம்முடைய தன்மை வேற அது வேற நீட்டு ஒண்ணு வந்துருது. அப்ப ரெண்டு நீட்டு வந்தாலே அது வந்து அந்த ஒருங்கிணைவு இருக்காது. அப்ப அன்புன்னு சொல்லி சொன்னாலே ஒன்னஸ மீன் பண்ணுது. அது ஒரு ஒன்னஸ் எப்ப மீன் பண்ண முடியும்னு சொன்னா சுதந்திரம் மட்டும்தான் ஒன்னஸ மீன் பண்ண முடியும். ஒரு சுதந்திரமான தன்மைங்கிற ஒரு தன்மையில வந்து ஒரு ஒன்னஸ மீன் பண்ற மாதிரி வரும். அப்ப அத வந்து சிவநிலைன்னு சொல்றது வந்து சிவநிலைன்னு சொல்லிச்சனால எல்லாத்துக்கும் ஒரு சுதந்திரம் கொடுக்கற மாதிரி எல்லாத்தையும் இயங்குறதுங்கிற மாதிரி எல்லாமே சுதந்திரமா இயங்குற தன்மை வந்து சிவநிலைன்னு நம்ம சொல்றோம். அன்கண்டிஷனலா ஒரு சுதந்திரமா இயங்குற தன்மையை போடும் பொழுது அது வந்து அதுதான் பேசிக்கலா இருக்கிறதுங்கிற மாதிரி எல்லாமே அதை பயன்படுத்தி எல்லாமே அதுவா இயங்குதுங்கிற மாதிரி அப்படி ஒரு தன்மைக்கு அது வந்து. இப்ப நம்ம ஒரு 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 போனை ஆபரேட் பண்ணி நம்ம வைஃபை விட்டுறோம். நம்ம எல்லாரும் அவங்க எடுத்துக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிறோம், அவங்க செல்போனுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க. நாம எல்லாத்தையும் கொடுத்துடுறோம், அவ்வளவுதான். யார் வேணாலும் எடுத்துக்கிடுங்க, உங்களுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கிடுங்கன்னு சொல்லி முழு சுதந்திரம் கொடுத்துடுறோம். அவங்க நம்ம நம்ம உள்ள ப்ரோக்ராம் எல்லாம் அங்க போகாது, அவங்க ப்ரோக்ராம் சனியா போகும், சனி சேனல்ல போகும். அதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துறோம், அவ்வளவுதான். அவங்க செயல்படுறதுக்கு நாம தனியா அனுமதி கொடுத்துறோம். அதே மாதிரி அந்த சிவநிலைங்கிறது எல்லாத்துக்கும் ஆதாரமா இருந்து எல்லாரும் இயங்குறதுக்கு முழுசும் தன்னை சப்மிட் பண்ணிருது, தன்னை தனியா மெயின்டைன் பண்றது இல்ல. ஐயா அது கருணான்னு சொல்லலாம் ஐயா. சரி, அதான் கருணைங்கிறதா சிவம் அன்பு நீட்டு சொல்றது. அன்பு கருணை எல்லாம் ஒண்ணுதானே. வெளி வாழ்க்கையில இயங்குறது அதான் அகம் புறன்னு பிரிச்சிட்டீங்கன்னு சொன்னா ஆன்மீகம் எல்லாமே அகத்துக்கு மட்டும்தான், புறத்துக்கு வந்து உலகியல் தான். அங்க வந்து நீங்க வந்து தர்ம நியாயங்களை மட்டும்தான் பாக்கணும். அந்த தர்ம நியாயங்கள்ல வந்து வன்முறை கூட இருக்கும். ஏன்னா இப்ப வந்து போலீஸ் எல்லாம் இருக்கு, ராணுவம் இருக்கு, அதெல்லாம் வன்முறையோட சம்பந்தப்பட்டதுதான். அதுவும் தேவைப்படதான செய்யுது. அப்போ தர்மத்துக்குள்ள அதுவும் அங்கம்தான். அதனால அங்க வந்து அன்புதான் செயல்படணுங்கிறதெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. இல்ல, அன்புன்னு சொல்லிச்சனாலே அது வன்முறை வராது. அது நீங்க வந்து சுதந்திரம் தான் வரும். சுதந்திரத்துல வன்முறை இருக்காது பாத்தீங்களா. எப்படி வேணாலும் நீ என்ன எடுத்துட்டு போன்னு சொல்லி விட்டுறதுதான். அது வன்முறை கிடையாது, அது ஆக்கிரமிப்பு கிடையாது. இங்க ஆக்கிரமிப்பு பண்ணீங்கன்னாலே ரெண்டு, நீங்க ஒரு ஆள் இருந்து இன்னொரு ஆளுங்கிற மாதிரி கிடையாது. இங்க வந்து ஒன்னஸ் தான். ஒரு ஒன்னஸ் நீட்டு சொல்லும் பொழுது எல்லாத்தோடய மிங்கிள் ஆகக்கூடிய இணைப்பு தாங்க ஏற்படும். யோகா இணைப்பு அந்த மாதிரி தான் போயிடும். அது வந்து அகத்துக்கு கரெக்ட், அகத்துக்கு அந்த மாதிரி அன்பு சிவம் இப்படிதான் கரெக்டா இருக்கும். புறத்துக்குங்கும்போது தர்மங்கள் நீட்டு சொல்லும் பொழுது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, நல்லது கெட்டது எல்லாமே உண்டு. அப்போ அங்க வந்து நம்ம சிலதெல்லாம் நல்லதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இப்போ அங்கேயுமே நம்ம அன்புன்னு அங்கேயும் கூட அன்புன்னு வச்சுட்டோம்னு சொன்னா அந்த அன்பு வந்து தர்மத்தை நிலைநாட்டுற அன்புன்னு மாதிரி வச்சுக்கிடலாம். நல்லதை செலக்ட் பண்றதுங்கிற மாதிரி வச்சுக்கிடலாம். அந்த அன்பு வேற, நாம சொல்லக்கூடிய இந்த சைக்கலாஜிக்கலா உள்ள அப்சல்யூட்டா இருக்கக்கூடிய அந்த அன்புங்கிறது வேற. அங்க வந்து நீங்க நல்லது மேல நல்ல தர்மத்து மேல நீங்க வச்சுக்கிறது அன்புன்னு சொல்லிட்டான்னு சொன்னா அந்த அன்புனுடைய குவாலிட்டியே வேற. அது ஒரு கண்டிஷனல் லவ். அது அந்த கண்டிஷன், இது வந்து அன்கண்டிஷனல் லவ். அது சைக்கலாஜிக்கலா வரும்போது அன்கண்டிஷனல் லவ் ஆயிருது. புறத்துல வந்து